ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வர ஆகஸ்ட் 6-7 இந்த ரெண்டு நாள் அமேசான்ல பிரைம் டே சேல்ஸ் வருது. இந்த சேல்ல மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புதிய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸ்மார்ட் போன் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord, Honor 9A, Samsung Galaxy M30 Ones, Redmi 9 Prime, அது போக டெக்னோ ஓப்போ தரப்புலேருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணவும் போறாங்க. ஃபர்ஸ்ட் சேலுமே இந்த பிரைம் டேஸ்லாம் பண்ண போறாங்க. அமேசான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்மார்ட் போன்ஸ்க்கு ஸ்மார்ட் போன் ஆக்சரிஸ்க்கு 40% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்ன ஸ்மார்ட் போனுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் டாப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் லிஸ்டிங்கு அமேசான் வெப்சைட்ல கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவில் அமேசான் பிரைம் டேஸ்ல என்னவெல்லாம் ஸ்மார்ட் போனுக்கு என்னவெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒர்த்தான ஆஃபர் என்ன, ஒஸ்டான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்த கவர் பிடிச்சதுன்னா நான் காலங்காலமாக சொல்கிறதா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்து ஆல் எபிசோட் ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல லிஸ்ட் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஸ் லெவல் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்னவெல்லாம் ஆஃபர் கொடுக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாலாம். இதில் ஒர்த்தான ஆஃபர் எது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸோட லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஸ் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை OnePlus 70 ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 8 GB ரேம், 256 GB ரேம் மெமரி ஆப்ஷன், இப்போ 38000 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2000 குறைச்சி 36000 வாங்கிக்க முடியும். அது போக எக்ஸ்ட்ரா 2000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக கொடுக்குறாங்க. அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இருந்தாலுமே இங்கே 2000 குறைச்சி 36000 சேல்ஸ் பண்ணாங்க. இது ஒரு நல்ல டீல்னே சொல்லுவேன். 36000 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 855 Plus Flex Level Processor, 9GHz 2-year Super AMOLED Panel, In-Display Fingerprint Scanner, Back Side ஒரு பக்காவான Class Bar Design, 48MP Triple Camera Setup, ஒரு 3800mAh Battery, 30W Fast Charging Support சொல்லிட்டு பல வொர்த்தான ஃபியூச்சர் கொடுத்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. இப்போ கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 35000-36000 நான் வாங்கலாம் தான் சொல்லுவேன். இந்த செக்மெண்ட்டில் இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு லேட்டஸ்ட் IQ3 Flex Level ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட ஒரு OnePlus ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல டீல் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோ வேரியன்ட், அதாவது OnePlus 70 Pro ஸ்மார்ட் ஃபோன், இப்போ 8GB ரேம், 256GB மெமரி, 48000 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஒரு 4000 குறைச்சி 44000 வாங்கிக்க முடியும். OnePlus 70 விட சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்து மேலே பாப் அப் செல்ஃபி கேமரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் சைடில் கருவாக இருக்க மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு OnePlusஓட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஸ் லெவல் ஸ்மார்ட் ஃபோனான OnePlus 8 5G ஸ்மார்ட் ஃபோனே அவைலபிளாக இருக்குது. அதுவும் இதோட 2000 கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் பெருசாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஃபேன்ஸ்க்கு iPhone 11 ஸ்மார்ட் ஃபோனோட 64GB ஆப்ஷன் இப்போ 67300 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபரில் XX 900 ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அமேசான் தரப்புலேருந்து. அந்த XX அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக ஒரு 6000-7000 குறைச்சு 59900 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வராங்க தான் எனக்கு தோணுது. அப்படி எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமாக ஆப்பிள் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆன் டீல் தான். ஏன்னா ஒரு 60000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பயானிக் A13 சிப் செட், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், 12MP டுவெல் கேமரா செட்டப், ஃபேஸ் ஐடினு சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோனுமே கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹேண்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் iPhoneோட 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங் ரேம் ஆப்ஷன் 106000 சேல்ஸ் பண்ணப்பட சொல்லியிருக்காங்க. 11 Pro மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டார்டிங் ஆப்ஷன் 117100 சேல்ஸ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் பெருசாக எந்த ஒரு ஆஃபருமே கொடுக்கல. இது இன்னொரு 20000-30000 குறைச்சி 90000-80000 சேல்ஸ் பண்ணால் கூட நான் கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் போட்டு இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற அளவுக்கு பணக்காரங்க நிறையா பேர் உருவாகலேருந்தா சொல்லணும். அதுக்கப்புறம் சாம்சங் ஃபிளாக்ஷிப், ஆப்பிள் பற்றி பேசினா சாம்சங் பற்றி பேசியே தான் ஆகணும். சாம்சங்கோட லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை சாம்சங் கேலக்ஸி S10 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஒர்த்தான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டார்டிங் ஆப்ஷன் 8GB ரேம், 128GB மெமரி, இப்போ 50000 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேலில் வாங்கினீங்கன்னா ஒரு 5000 குறைச்சி 45000 வாங்கிக்க முடியும். 45000 ஒரு பெஸ்ட் ஆண்டிலே சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு பஞ்சு ஹோல் கொடுத்து டைனமிக் கேமரா பேனல் கொடுத்து சைடில் கருவாக இருக்க மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே 157 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 16MP ட்ரிபிள் கேமரா செட்டப், 10MP செல்ஃபி கேமரா, எக்ஸினோஸோட ஃபிளாக்ஸிப் லெவல் ப்ராசரான 9820 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட பட்ஜெட் ஒரு 40000-45000, அதில் எனக்கு சாம்சங்கோட ப்ரீமியமான ஃபிளாக்ஸிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்ண மூடி வாங்கலாம் தான் சொல்லுவேன். இதில் இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஆஃபரும் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ளஸ் வேரியன்ட் சாம்சங் கேலக்ஸி S10 Plus, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெரிய டிஃப்ரெண்டாக இல்லை. இங்கே டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். டுவெல் பஞ்சு கோல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. கேமராவில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதோட 8GB ரேம், 128GB மெமரி, இப்போ 56000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் வாங்கினா ஒரு 3000 குறைச்சி 53000 வாங்கிக்க முடியும். இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீல் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிளாக்ஸிப் லெவல் செக்மெண்ட்லாம் விட்டுறலாம், மிட்டேன் செக்மெண்ட் வருவோம். மிட்டேன் செக்மெண்ட்லையும் எக்கச்சக்கமான ஆஃபர் அமேசான் பிரைம் டே சேலில் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் பிளேஸில் கூடிய ஸ்மார்ட் ஃபோன்னு கேட்டிங்கன்னா ரெட்மியோட K20 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் ஆப்ஷன் 6GB ரேம், 128GB மெமரி, இப்போ இருக்கிறதே ப்ரைஸ் கம்மியாக அமேசானில் 24500 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஆஃபரில் வாங்கினீங்கன்னா
இன்னமும் 1500 கம்மியா 23000க்கு மேல வாங்க முடியும்னு சொல்றாங்க. நிச்சயமா 23000க்கு இது ஒரு நல்ல ஆஃபர்னே சொல்வேன். ஏனா இந்த ஸ்மார்ட் போன்ல லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரான Snapdragon 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது போக ஃப்ரண்ட்ல ஃபுல் யூ டிஸ்ப்ளே, சூப்பர் அமோலெட் பேனல், 20 மெகாபிக்சல் பாப்பர் செல்ஃபி கேமரா, பேக் சைடு ஒரு வேற லெவல்ல கிளாஸ் பட் டிசைன், 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 4000mAh பேட்டரின்னு சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபீச்சர் கொடுத்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. 23000க்கு இதோட பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த ஆஃபர் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல மிட் டைம் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்மாக சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்போவோட A52 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 6GB ரேம், 128GB மெமரி ஆப்ஷன், இப்போ 17000க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர் வாங்கினா 2000 கம்மியாக 15000க்கு வாங்கிக்க முடியும். 15000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஃபியூச்சருமே இல்லை. பஞ்சுவல் டிஸ்பிளே, 5000mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகனோட 665 ப்ராசஸர், 12 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப்ல தான் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல நீங்கள் ஒரு ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேணா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஆனால் இதோட பெஸ்ட்டான ஆப்ஷன், மற்ற பிராண்ட் வந்து எக்கச்சக்கமாக ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு ஆஃபர்னு கூட நான் சொல்ல மாட்டே தான் சொல்வேன். இன்னொரு 2000-3000 குறைச்சி ஒரு 10000-12000 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க நான் வாங்கலாம்னு சொல்வேன். அதுக்கப்புறம் ஓப்போவோட F15 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB ரேம், 128GB மெமரி ஆப்ஷன், இப்போ 19000 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேலில் வாங்கினா ஒரு 2000 கம்மியாக 17000க்கு வாங்கிக்க முடியும். 17000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் எம்எல் பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப், 4000mAh பேட்டரி சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபியூச்சர் கொடுத்திருந்தாலுமே மொக்கையா இமீடியட்டே கூட ஹீலியோ P70 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த செக்மெண்ட்ல ரொம்ப ஒரு நார்மலான ப்ராசஸர் தான். அதனால் நீங்கள் இந்த செக்மெண்ட்லேயே ஓப்போ ஃபோன் தான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இதோட பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் இந்த செக்மெண்ட்ல எக்கச்சக்கமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் விவோவோட S1 Pro, இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB ரேம், 128GB மெமரி, இப்போ ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி 20000க்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே என்ன அக்யூரேட்டான ப்ரைஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. 1 போட்டு 2X போட்டு 91 போட்டிருக்காங்க. ஒரு 1000 குறைச்சி 18990 இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணாங்க எதிர்பார்க்குறேன். 18990 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் எம்எல் பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப், பேக் சைட் எஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டைலான டிசைன், அந்த கேமரா இப்போ டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அது போக 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 4500mAh மேசி பேட்டரி, அதுக்கு 18W ஃபாஸ்ட் சப்போர்ட் சொல்லிட்டு ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல டீல் தான். ஆனால் ஆன்லைன் வரப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 15000க்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்ல டீலாக இருக்கும். இதை விட விவோ டிஜிடெக் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுவே ஃப்ளிப்கார்ட் சைடில் 16000 தான் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹானரோட 9X ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6GB ரேம், 128GB மெமரி, இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகி 17000க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஒரு 1500 கம்மியாக 15500க்கு வாங்கிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10000க்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா நான் நிச்சயமாக வாங்கலாம்னு சொல்வேன். 15500க்கு இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்ல ஒரு ஃபுல் யூ டிஸ்பிளே, பாப்பர் செல்ஃபி கேமரா, பேக் சைடு ஒர்த்தான கிளாஸ்பா டிசைன், 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 4000mAh பேட்டரி சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ஃபியூச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ராசஸர் ரொம்பவே முக்கியம், கிரினோட 17F தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10000க்கு லான்ச் பண்ணால் சேல்ஸ் பண்ணால் நான் வாங்கலாம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுக்கு வருவோம். இதைத்தான் அமேசான் பட்ஜெட் செக்மெண்டே சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஓப்போவோட A31 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங் ஆப்ஷன், 4GB ரேம், 64GB மெமரி, இப்போ 12500 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபரில் வாங்கினா ஒரு 3500 குறைச்சி 9000க்கு வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9000க்கு பெருசாக ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 4230mAh பேட்டரி, மினிடே கூட ஹீலியோ P35 ப்ராசஸர், 12 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா HD+ தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் 9000க்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்கோட LG i7 ஸ்மார்ட் ஃபோனோட 2GB ரேம், 16GB மெமரி, இப்போ 7500 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபரில் வாங்கினா 1000 குறைச்சி 6500 வாங்கிக்க முடியும். 6500 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4000mAh பேட்டரி, பழைய ஸ்டைல் டிஸ்பிளே, ஒரு 8 மெகாபிக்சல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன், நான் சீனி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் இதோட பெஸ்ட்டான ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக இந்த அமேசான் பிரைம் டே சேலில் ஒர்த்தான ஆஃபர் கொடுக்குறாங்களா இல்லை வித்து போகாத ஸ்மார்ட் ஃபோன் நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 90% வித்து போகாத ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையும் தான் நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க. ஒரு 10%, அதாவது OnePlus 70 ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங் கேலக்ஸி S10 ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மியோட K20 Pro ஸ்மார்ட் ஃபோன், இது எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல மாதிரிட்டு விவோவோட V19 ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB ரேம், 128GB மெமரி ஆப்ஷன், இந்த ஆஃபரில் 25000க்கு சேல்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி 25000க்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக 25000க்கு அது ஒர்த்தான விவோ ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனே கூட நான் பெஸ்ட்டான ஆஃபர் தான் சொல்வேன். இது மாதிரி ஒரு 4-5 ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் இந்த ஆஃபரில் பெஸ்ட்டான ஆஃபர் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டான டீல் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக தான் கொடுத்துருக்காங்க. நான் பெஸ்ட்டான டீல் தான் சொல்வேன். இந்த அமேசான் பிரைம் டே ஆஃபருக்கும் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ்க்கும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணுமா எதில் பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபோனி சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.